கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதரர் சகோதரிகளே, இன்று நம்முடைய புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாள் ஆலயத்தில் ஒரு பெருமகிழ்ச்சியின் நாள், ஒரு மாபெரும் கொண்டாட்டத்தின் நாள். ஏனென்றால் இந்த பங்கு கோவில் தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைகின்ற நேரம், வரலாற்றிலே 75 ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய மைல் கல்லாகும். மனிதர்கள் கூட 75 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் பல நேரங்களிலே அது இயலாமற் போய்விடுகிறது. எனவே இந்த 75 ஆண்டுகளாக இறைவன் இந்த இடத்திலே குடியிருக்கின்றார். தரசாலபுரம் பங்கிலே ஆண்டவர் இந்த இல்லத்திலே, இது ஆண்டவரின் இல்லம், கடவுளின் இல்லம், லத்தீனில் தோமோஸ் தேயி என்று சொல்வார்கள். ஆகவே இது கடவுளின் இல்லம். இந்த இல்லத்திலே இறைவன் வாழ்கின்றார், இயேசு கிறிஸ்து உறைந்திருக்கின்றார். அவர் இங்கு வருகின்ற மக்களுக்கெல்லாம் தம்முடைய அன்பையும் அருளையும் ஆசிரையும் நிறைவாக பொழிகின்றார். ஆகவேதான் இந்த பங்கானது 75 ஆண்டுகளில் இங்குள்ள மக்களை மிக அருமையாக வளர்த்தெடுத்திருக்கின்றது. இந்த பங்கிலே பார்க்கும் பொழுது நாம் இன்று பொதுநிலையினராகிய தேவசகாயம் புனித நிலைக்கு உயர்த்தப்படும் விழாவை கொண்டாடுகின்றோம். ஒரு புனிதர் என்பவர் சாதாரணமானவர் அல்லர். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், அவர் கிறிஸ்துவுக்காக, நற்செய்திக்காக, தம்முடைய இறை நம்பிக்கைக்காக சொல்லொண்ணா துயரங்களையும் துன்பங்களையும் கொடுமைகளையும் தாங்கியவர். இவர் மாத்திரமல்ல, எல்லா புனிதர்களுமே அப்படிப்பட்டவர்கள்தான். இவர் மறைசாட்சி என்பதால் இவருக்கு கூடுதலான அத்தகைய கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டன. கடைசியாக அவர் அந்த துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்டு தம் உயிரை ஆண்டவருக்காக சாட்சியமாக கொடுத்தார். ஆக அவரை பொறுத்தவரை அவர் ஒரு குடும்பஸ்தர், திருமணமானவர், பொது நிலையினர். நான் மந்திரிக்கும் போது சொன்னேன், பல பேர் கவனித்திருக்க மாட்டீர்கள், இந்தியாவிலே தமிழகத்திலே எத்தனையோ ஆயர்கள் இருக்கிறார்கள், குருக்கள் இருக்கிறார்கள், ஆண் துறவியர் இருக்கிறார்கள், பெண் துறவியர் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட பொது நிலையினர் என்று சொல்லக்கூடிய வகையிலே இவர் ஒருவர்தான், இவர் ஒருவர் தான் இந்தியாவிலே புனிதராக ஆக்கப்படுகிறார், அதுவும் மறைசாட்சியாக ஆக்கப்படுகிறார். இது நம்ம எல்லாருக்கும் பெருமைக்குரிய ஒரு காரியமாகும். இந்த புனிதர்களுடைய விழாவை கொண்டாடும் போதெல்லாம் நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது என்ன என்றால், நானும் ஒரு புனிதனாக, ஒரு புனிதையாக வாழ வேண்டும். அந்த ஆசை எல்லாருக்கும் வர வேண்டும். அதே போல் நம்முடைய ஆலயத்திலே சிறுமலரே சின்னராணியே என்று சொல்லி உங்களுடைய பாதுகாவலி சிலையை, சுரூபத்தை மிக அருமையாக வடித்திருக்கிறீர்கள். நான் உள்ளே சென்று அதை பார்த்தபோது என்னுடைய மனதுக்கு உடனே பட்டது பிரான்ஸ் நாடு தான். அந்த பிரான்ஸ் நாட்டிலே லிஸ்யு என்ற இடத்திலே இதே போன்று குழந்தை தெரேசம்மா படுத்திருக்கும் இந்த காட்சி, அங்கு அவர் அப்படித்தான் படுத்திருக்கிறார், அவருடைய உடலே அப்படித்தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த காட்சியை கண்டது போல் எனக்கு இருந்தது. அதே போன்று தத்ரூபமாக அமைந்திருக்கின்றது. நான் அவர் பிறந்த ஊருக்கு சென்றிருக்கின்றேன். அந்த ஊரிலே அவர் வீட்டை பார்த்திருக்கின்றேன். அவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் அந்த வீட்டிலே உள்ளன. அவர் பயன்படுத்திய கிளுகிழுப்பை அல்லது தொட்டில், சிறு உடைகள், இன்னும் பல பொருட்கள் இருக்கின்றன. இவ்வாறு அந்த புனிதையின் நினைவை அந்த மக்கள் போற்றி பாதுகாக்கிறார்கள். அதே போன்று இந்த உருவத்தை, திருவுருவத்தை கோவிலில் வைத்திருக்கிறார்கள். கோவிலில் இது போன்று படுத்த நிலையில்தான் அவர் இருக்கின்றார். எனவே அன்பார்ந்த மக்களே, இந்த புனிதர்கள், அது ஆண் புனிதியாக இருந்தாலும் சரி, பெண் புனிதியாக இருந்தாலும் சரி,
அவர்கள் நமக்கு சொல்ல விரும்புகிற கருத்து என்ன என்றால், நீங்களும் புனிதர்களாக வாழ வேண்டும். இன்று ஆலயத்தின் பவள விழாவை கொண்டாடுகிறோம். இந்த ஆலயம் என்பது என்ன? கல்லாலும் மண்ணாலும் சிமெண்டாலும் கட்டப்படுவதுதான் ஆலயமா? இல்லை. ஆலயம் என்பது உண்மையில் நாம் தான். ஏனென்றால் இறைவன் குடியிருக்கும் இடம் ஆலயம் என்று சொல்லுகிறோம். அந்த வகையிலே இந்த கட்டடம் ஒரு கோவில்தான், ஒரு ஆலயம்தான். ஆனால் உயிருள்ள ஆலயங்களாக, நடமாடும் ஆலயங்களாக திகழக்கூடியவர்கள் மக்கள், இயேசுவில் நம்பிக்கை கொண்ட மக்கள் நாம் தான். ஆகவே நாம் ஒவ்வொருவருமே ஓர் ஆலயமாக இருக்க வேண்டும். ஆலயம் என்றால் என்ன? லயம் என்றால் என்ன? லயம் என்றால் ஒத்து செல்லுதல், இணைந்து செல்லுதல், அதில் லயித்து இருத்தல். ஒரு அருமையான பழைய காலத்து சினிமா பாட்டு வருது, நம்ம அதை அப்படியே கேட்டு மனம் உருகி அந்த பாடலே லயிச்சு போயிடுவோம். உண்டா இல்லையா? நான் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் இது, சர்வசாதாரணமாக நடக்குது. ஆலயம் என்றால் இறைவனில் ஆன்மா லயித்திருக்கும் இடம்தான், இறைவனோடு ஒன்றித்திருக்கும் இடம்தான், இரண்டர கலந்திருக்கும் இடம்தான் இந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆலயம் என்று சொன்னால் இறைவன் இந்த இடத்திலே இருக்கின்றார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த இடத்திற்கு வருகிறீர்களோ அங்கே இறைவனை காண்கின்றீர்கள், அவரை வாழ்த்துகிறீர்கள், போற்றுகிறீர்கள், புகழ்கிறீர்கள், நன்றி கூறுகிறீர்கள், அவரை தொழுது வணங்கி உங்கள் ஆன்மா அவரில், அவர் தருகின்ற மகிழ்ச்சியில், அவருடைய பேரின்பத்தில் லயித்திருக்க செய்யும் இடம்தான் இந்த ஆலயமாகும். அதே போல் கோவில் என்றும் சொல்லுகிறோம். கோவில் என்பது என்ன? கோ என்றால் அரசன். கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறோம், அனைத்துலகிற்கும் அரசராம் கிறிஸ்து என்று சொல்லுகிறோம், கிறிஸ்து ராஜா என்று சொல்லுகிறோம். ஆகவே கிறிஸ்து அரசராக இருக்கிறார். அந்த அரசன், கோ அரசன் தங்கி வாழக்கூடிய இடம்தான் கோவில். இல் என்றால் வீடு. ஆகவே இது கடவுளின் வீடு. ஆகவே தான் சொன்னேன் முதலிலேயே, தோமோஸ் தேயி, கடவுளின் வீடு, கடவுளின் இல்லம் என்று சொன்னேன். இதையே நான் இரண்டையும் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், நீங்கள் இந்த கல்லால் கட்டப்பட்ட கட்டிடங்களில் மன நிறைவு அடைவது திருப்தி தான், நல்லது தான். அதைவிட இன்னும் மேலாக நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய உடலை கடவுளின் கோவிலாக பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுடைய உடலை, புனித பவுலடியார் மிக அருமையாக சொல்கிறார், தூய் ஆவி உங்களில் குடிகொண்டிருக்கிறார், நீங்கள் தூய் ஆவியின் கோவிலாக இருக்கிறீர்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் கோவிலாக, தூய் ஆவியாரின் கோவிலாக இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம். இந்த பவள விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே, இரண்டு புனிதர்களை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே, நாமும் புனிதராக வாழ வேண்டும். அந்த கடவுள் வாழும் இல்லங்களாக, கடவுள் வாழும் கோவில்களாக, கடவுள் வாழும் ஆலயங்களாக நாம் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் இதை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். ஏனென்றால் அது இறைவனோடு ஒன்றித்திருப்பது என்பது இரண்டு வகையில் தான் நடைபெற முடியும். இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று, நாம் இறைவனில் அன்பு கொண்டவராக இருக்க வேண்டும். இறை அன்பு, பிறர் அன்பு, இது இரண்டும் இருந்தால்தான் அந்த வாழ்க்கை நமக்கு நிலையானதாக அமையும். புனிதர்கள் எல்லாருமே இறை அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள், பிறர் அன்பும் கொண்டவர்களாக இருந்தார்கள். நாமும் அவ்வாறு இறை அன்பும் பிறர் அன்பும் கொண்டவராக வாழ்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்று வாசித்த வாசகங்களிலே கேட்டோம், ஆண்டவர் இயேசு கடவுள் மிக அருமையாக நமக்கு சொல்லுகின்றார், ஒருவர் மற்றவருக்கு அன்பு காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். நான் ஒரு கேள்வி கேட்டால் பதில் எளிதாக சொல்வீர்கள், கடவுளுக்கு அன்பு செய்வது எளிதா, அடுத்தவருக்கு அன்பு செய்வது எளிதா? கடவுளுக்கு அன்பு செய்வது எளிது. ஏன்னா கடவுளுக்கு அன்பு செய்த காலை எழுந்திரிச்சோன்னா ஒரு சிலுவையை போட்டுக்கிட்டு ஒரு கர்த்தர் கிருபத்தை ஜெபம், ஒரு அல்லுத முறையாக சொல்லிவிடலாம்.
அப்புறம் பூசை இருந்துச்சுனாக்க பூசைக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஏதோ ஜபத்து சொல்லிவிட்டு நன்மை கொடுத்தாக்க வாங்கிக்கிட்டு போயிடலாம். அப்புறம் திருப்பி சாயந்தரம் மணி அடித்தாங்கன்னா ஜோ மாலை மாலை நேரத்தில் வந்துட்டு போயிடலாம். அது சாயந்தரம் புஸ் இருந்தாலும் மறுபடியும் வரலாம். வீட்டில் ஏதோ ஜோ புஸ் வந்தால் எடுத்து கொஞ்சம் படிக்கிறது, பைபிள் படிக்கிறது. இது இறைவனை அன்பு செய்வதற்கான அடையாளங்கள். இது எல்லோரும் செஞ்சிடலாம், கஷ்டம் இல்லை. ஆனால் இதை செஞ்சால் உங்கள் வாழ்க்கை மாறணும்னு அவசியம் இல்லை. அப்படி செஞ்சவங்கெல்லாம் வாழ்க்கையை மாற்றிக்கல. எல்லோரும் தான் செய்கிறாங்க, சாமியார் பிஷப்பு சிஸ்டருக்கு எல்லாம் தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வாழ்க்கை மாறுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியம் இங்கே. அந்த ஒரு வகையிலே பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது என்பது எதன் வெளிப்பாடாக இருக்கும் என்றால் பிறர் அன்பின் வெளிப்பாடாக இருக்கும். பிறர் அன்பு கொண்டிருப்பவர்கள் அவங்க இதையெல்லாம் செய்வார்கள். இந்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அடுத்தவருக்கு உதவி செய்வதில், அன்பு செய்வதில் போன்ற காரியங்களில் உங்களுடைய பங்கையை பார்க்கும் பொழுது நான் அந்த வகையிலே பார்க்கின்றேன். ஒருபுறம் நீங்கள் எல்லாரும் இறை அன்பிலே நன்றாக ஆழமாக ஊன்றி நிற்பவராக இருக்கின்றீர்கள். இந்த கொடிமரத்தை மந்திரிக்கும் போது மனதிலே நினைத்தேன், இந்த ஊர் மக்களும் இந்த பங்கு மக்களும் தங்களுடைய இறை நம்பிக்கையிலே இறை அன்பிலே உயர்ந்து நிற்கின்றார்கள், கொடிமரத்தை போல் உயர்ந்து நிற்கின்றார்கள் என்று நான் ஜபத்திலும் லேசாக குறிப்பிட்டேன். அதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். உயர்ந்து நிற்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த பிறர் அன்பிலும் நீங்கள் உயர்ந்து நிற்கிறீர்கள். கொடிமரம் போல பிறர் அன்பிலும் உங்களுடைய பங்கிலே நீங்கள் செய்கின்ற சேவைகளை எல்லாம் பார்க்கும்போது, நீங்கள் பங்கிற்காக ஆற்றுகின்ற பணிகளை எல்லாம் பார்க்கும்போது, உங்களுடைய இறை நம்பிக்கையும் உங்களுடைய ஏழைகளுக்கான உதவிகளும் விழுசந்தேப்பால் சபை வழியாகவோ ஒசானாம் சபை வழியாகவோ இன்னும் எந்தெந்த வகையில் அன்பியங்களிலோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஏராளமான உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டே இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. நீங்கள் இறை அன்பில் உயர்ந்து நிற்பது போலவே பிறர் அன்பிலும் உயர்ந்து நிற்கின்றீர்கள். இதுதான் புனிதத்தில் வளர்வது என்பதன் பொருளாகும். ஆகவே நாம் புனிதத்திலே வளர்கிறோம் என்று சொன்னால் வெறும் பக்தி பத்தாது, செயல்பாடுகள் வேண்டும். செத்த விசுவாசம் பயனற்ற விசுவாசம், செயல்பாடுள்ள விசுவாசம் தான் சிறந்த விசுவாசம். ஆகவே உங்களுடைய இறை நம்பிக்கை வெறும் நம்பிக்கையாக இருந்தால் போதாது, அது செயல்பாடுகள் மிகுந்ததாக இருக்க வேண்டும். நீங்கள் இன்று அந்த நம்பிக்கையும் செயல்பாடும் இரண்டும் இணைந்து செல்லும் வகையிலே உங்கள் வாழ்வை அமைத்திருக்கிறீர்கள். இதற்காக நன்றி கூறுகின்றேன். என்னுடைய ஆவல் எல்லாம் நீங்கள் வருங்காலத்திலும் கூட உங்கள் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை இதுபோன்ற நெறியிலே வளர்க்க வேண்டும். இதுபோன்ற நெறி மிக மிக முக்கியமானது. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் வாசி கேட்டோம், திருத்தூதர் யோவான் திரு வெளிப்பாட்டில் அருமையாக சொல்லுகிறார், விண்ணகத்திலிருந்து மண்ணகம் நோக்கி எருசலேம் புதிய எருசலேம் இறங்கி வர கண்டேன் என்று. ஆம், இன்று பவளவிழாவை கொண்டாடுகின்ற நீங்களும் கூட, நீங்கள் ஒவ்வொருவருமே கூட, உங்கள் பங்கு கோவிலும் கூட விண்ணகத்திலிருந்து இறங்கி வருகின்ற அந்த எருசலேமை போல் இருக்க வேண்டும். அந்த எருசலேம் என்பது இறைவன் வாழ்கின்ற இடம், இறைவனுக்கு மாட்சி. எருசலேம் நகரம் என்பது அமைதியின் நகரம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாமும் அமைதியாக, அமைதி பூங்காவாக, இறை அமைதியில் திளைத்திருப்பவர்களாக வாழ்வதற்கு வழி வேண்டும். எனவே நீங்கள் இந்த மண்ணகத்தை விண்ணகமாக மாற்றுகின்ற வகையிலே உழைக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் பங்கானது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த புதிய எருசலேமாக, பவளவிழா சமயத்திலே புதிய ஆலயமாக உங்கள் கோவில் எப்போதும் திகழும் என்று உங்களுக்கு வாழ்த்தை கூறிக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் உங்கள் கோவிலுக்காக உழைக்கிறீர்கள். நான் இந்த திருப்பலியை இந்த பங்கு மக்கள் அனைவருக்காக ஒப்புக் கொடுக்கிறேன். பங்கு தந்தைக்காகவும் பங்கு மக்களுக்காகவும், இந்த பங்கிலிருந்து எத்தனையோ குருக்கள் எத்தனையோ துறவியர் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்காகவும், இன்னும் எவ்வளோ படித்தவர்கள் இளைஞர்கள் சமுதாய சேவை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்று பலரும் இருக்கின்றீர்கள். அருமையான பக்த சபைகள் அன்பியங்கள் இயக்கங்கள் அனைத்தும் இருக்கின்றன. ஆகவே உங்கள் அனைவரையும் ஒன்றாக நான் நினைத்து பார்த்து உங்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியை, என்னுடைய பலியை நான் நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்து
கடவுள் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பவள விழா ஆண்டிலிருந்து உயிருள்ள ஆலயங்களாக, இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் சிறந்தவர்களாக, புனிதர்களாக வாழ்வதற்கு இறைவனே உங்களுக்கு நிறைவான அருளை தர வேண்டுமென்று தொடர்ந்து இப்பழியை வேண்டி உங்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றேன்.